வரமாட்டேனோ நினைச்சேன். அப்பா வந்து ஹோட்டல் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு வரணும் இல்லையா? இன்னும் அந்த கவலையா? நல்ல நாள் பார்த்து அத்திமேர் ஹோட்டல் பொறுப்பேத்துக்கு போறார். அது வரைக்கும் நல்லா நடத்தி அவர்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா? பதவியை விட்டு விலகறவா புதுசா பதவி ஏத்துக்கறவா கிட்ட எதையும் அரகுறையா விட்டு போக கூடாது. ஆனந்த பவன் உங்க ரத்தத்திலேயே கலந்திருக்கு. நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை பிரிச்சிட்டேனா? சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நான் எங்க இருக்கேன்னு உணர்த்தினதே நீதானே. இதுதான் சரியான டைம். ஒரு வீட்டுல பல பேர் இருப்பா, தனித்தனியா உத்தியோகம் பாப்பா, ராத்திரி எல்லாரும் ஒன்னா சேருவா, நாமளும் அதுதானே செய்ய போறோம். அதுல என்ன வருத்தம்? நானும் உங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இங்க பேசுறது உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என்னோட ரூம் தான். ஆமா, அத்திமேர் கிட்ட ஹோட்டல் பொறுப்ப ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் என்ன? அத பத்தி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இந்த மசாலா பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகா, வத்தல் வடகம், அப்பளம், நூடுல்ஸ் னு இந்த மாதிரி பாக்கெட் ஃபுட் தயாரிச்சா? முதல்ல தயாரிப்பலாம் வேண்டாம், ஏஜென்சி மாதிரி எடுக்கணும். பல்க் ஆர்டர்ஸ் பிடிக்கணும். நல்லபடியா செஞ்சா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கூட கிடைக்கும். முடியுமா? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல. உங்களுக்கு தான் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கே. ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? கடன் வாங்கலாம், பேங்க்ல லோன் ஏற்பாடு பண்றேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்னகே வெச்சுக்கலாம். அப்புறம் ஆபீஸ்ல ஃபைனல் வித்ட்ராயல் போட்டு தரேன். அம்மாவும் இப்படிதான். அப்பா ஆனந்தபவன் தொடங்கும் போது கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்பதான் மாறிட்டா. பாவம், அவளுக்கும் ஆறு குழந்தைகள், யார் பக்கம்தான் பேசுவா? அவளையும் தப்பு சொல்ல முடியாது. சரி, நீங்க தொடங்குங்க. ஆனா பிசினஸ் ஆரம்பிக்க நமக்குன்னு தனியா ஒரு கடையோ வீடோ வேண்டாமா? நிச்சயமா, தனிச்சு நிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் நம்ம இந்த முயற்சியை பத்தி அப்பா கிட்ட சொல்லணும். கண்டிப்பா, அப்பாவோட ஆசீர்வாதமும் ஆலோசனையும் நமக்கு நிச்சயம் வேணும். கவலைப்படாதீங்க. நம்ம இந்த முயற்சியில நம்ம நிச்சயமா ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கீர்த்தனா. அதுல என்ன சந்தேகம்? ஆனா சொல்லுங்க, நம்ம எவ்வளவு முன்னேறினாலும் எந்த உறவுகளையும் உதறக்கூடாது. என் மேல உங்களுக்கு இன்னும் முழுமையா நம்பிக்கை வரலல்ல? சச்சா, நான் அப்படி சொல்லலமா? தனி கொடுத்து போலான்னு நீங்களே சொன்னப்போ வேண்டான்னு சொன்னவ நான். இந்த தனித்தன்மையில சண்டை இல்ல, சவால் இல்ல, தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நாம ஜெயிச்சிட்டோம்னு யார்ட்டையும் போய் நாளைக்கு விரல உயர்த்தி பேச போறதும் இல்ல, தோத்துட்டோம்னு துவண்டு போறதும் இல்ல. புரிஞ்சுதா? நமக்குன்னு ஒரு இடம் வேணும், ஒரு தகுதி வேணும். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு செக்யூரிட்டி வேண்டாமா? அத உண்டாக்கத்தானே இத்தனை தவிப்பு. நீங்க பழைய கணேஷ் தான், ஆனா என்ன, ஆனந்த பவனுக்கு சொந்தக்காரர் இல்ல, அவ்வளவுதான். என்ன யோசிக்கிறேன்? ஆனந்த பவன் என் ரத்தத்துல ஊறி இருக்கு. அத்தனை சீக்கிரம் அதுகிட்ட நான் பிரிக்க முடியாது. செயல் அளவுல தான் அங்கேருந்து நான் விலகிருக்கேன், ஆனா மனசு அளவுல இன்னும் அங்கதான் இருக்கேன். அத்திம்பேர் டூர் முடிஞ்சு எப்போ வருவார்? 10 நாள் ஆகும். பேசாம உங்க ஆத்த போட்டிண்டே, நான் மாத்துக்கு வந்துறேன். இல்ல ஸ்ருதி, எங்க ஏரியால திருட்டு பயம் அதிகம்னு சொல்றா. சேர்ந்த மாதிரி 10 நாள் வீடு பூட்டி இருந்து யாரா கண்ணு வச்சுட்டா? நீ எப்படி தனியா இருப்ப? அம்மா வர சொல்லான்னு பாக்குறேன். அவர் வர வரைக்கும் அம்மா வந்து இருக்கட்டுமே. அம்மா வருவான்னு நேக்கு தோணல. நீ வேணா கேட்டு பாரு. ஏன், நானும் பெத்த பொண்ணு தானே, அவ வந்து என் கூட இருக்கப்படாதா? இத பாரு சங்கீதா, இதுல என்ன இருக்காத. யாரும் இல்லாம தனியா மாட்டேன்னு நான் தத்தளிக்கிறேன். நான் சொல்றேன், என்ன கோவப்படாத சங்கீதா. உங்க ஆத்துக்காரோட அண்ணன் மண்ணி இருந்தப்ப எவ்வளவு வசதியா இருந்தது, அவள நீ விரட்டி விட்டுட்ட. இப்ப ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு. போதும், நிறுத்தடி. நான் ஒண்ணு அவள விரட்டல. நேரடியா சொன்னாதானா, வார்த்தையால வருத்தி கொட்டின, தாங்க முடியாம புறப்பட்டு போயிட்டா. அப்படியே இருக்கட்டும், அதுக்கு என்ன? போ, நீ இன்னும் மாறவே இல்ல. எப்போ உனக்கு இந்த ஆவேசம் குறையுறதோ, மத்தவளை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில சந்தோஷம். ஸ்ருதி, நான் உன்னோட வயசுல பெரியவன், நீ ஒண்ணு எனக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. சரி வா, போலாம். நான் வரல, நீ போ, நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
உன் பேர் என்ன? அபர்ணா. இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்க பாத்திருக்கனே? பீச்ல. நீ யார் கூட வந்த? அப்பாவோட. உங்க அப்பா எங்க? சாமி கும்பிடுறாங்க. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? எல்கேஜி. ஓ, எந்த ஸ்கூல்ல படிக்கிற? லிட்டில் ஃப்ளவர். குட்டி குட்டி. ஹே. போய் போய் இவா கிட்டயே மாட்டன. நம்ம கோயிலுக்கு வந்த நேரமே சரியில்லை. ஏ சார், நான் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க ஒண்ணும் பண்ணல. உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு புத்தி இல்ல. ஹே குமார். ஹே குமார், என்னடா அது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வீட்டுக்கு நான் 4 வாட்டி தேடி வந்தா 10 வாட்டி ஃபோன் பண்ணேன். நீ 20000 ரூபாய் செக் கொடுத்தல, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. டேய், பணம் வர வேண்டிய இடத்துல வரல. வந்தேனே திருப்பி கொடுத்துறேன். சாரிடா. என்னடா சாரி? உன்னால ஆபீஸ்ல நான் தான் மாட்டிக்க முடிக்கிறேன். எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா கூட தான் நீ வர? உங்க அம்மா எங்கயும் வர மாட்டாளா? இல்ல உங்க அப்பா கூட்டிட்டு வர மாட்டாரா? அம்மா வர முடியாதே. ஏ, சாமி கிட்ட போனவா நம்ம கூட வர முடியுமா? நீ என்ன சொல்ற? அம்மா சாமி கிட்ட போய்ட்டான்னு சொல்றேன். வா, இங்க வந்து உட்காரு. சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல. ஏன் கூட எங்க ஆத்துக்கு வந்து சாப்பிடுறியா? என்ன, வாமா போலாம். சார் ஒரு நிமிஷம். என்ன? ஓ, குழந்தை சொன்னது. என்ன சொன்னா? அவளோட அம்மா. ஆமா, இவ பிறந்த ஒரு வருஷத்திலேயே அவ போயாச்சு. அப்பா, வரவு செலவு கணக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. நேத்து கலெக்ஷன் ஆன பணம் இன்னும் பேங்க்ல கட்டல. ஸ்டாக் பொசிஷன் இதுல இருக்கு. செக் புக், பாஸ்புக், மெயின் டோர் சாவி, கல்லா சாவி எல்லாம் இதுல இருக்குப்பா. எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சுப்பா. வேற என்ன? சந்தோஷம். கணேஷா, கடந்த 10 வருஷமா கடுமையா உழைச்சு இன்னைக்கு ஆனந்த பவனை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க. அதாவது இன்னைக்கு வந்துருக்கிற வருமானம் அத்தனைக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. எப்படி வருமானத்தை பங்கு போட்டுனாரதோ அதே மாதிரி கடனையும் பங்கு போட்டுக்கணும். அதானே முறை? அதாவது நம்ம நரசிம்ம வீட்டு அடமானம் வச்சு வாங்கினானே, அந்த கடனை பத்தி தானே சொல்ற? ஆமா, அதேதான். அந்த கடனை மாப்பிள்ள மட்டும் அடைக்க வேண்டாம், 6 பேரும் சேர்ந்து அடைக்கிட்டோம். காமாட்சி பேர்ல உள்ள வீடு எல்லாருக்கும் பங்குண்டோ இல்லையோ? எங்க அப்பாக்கு நியாயம் நன்னா தெரியும். பொறு பொறு, சொச்சத்தையும் கேளு. சங்கீதா கல்யாண கடன் இருக்கு, அதையும் 6 பேர் அடைக்கணும். ரொம்ப நன்னா இருக்க நியாயம். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா அதுல நீங்களும் உங்க பிள்ளையும் தான் பொறுப்பேற்றுக்கணும். மாப்பிள்ள எல்லாம் அதுல பொறுப்பேற்றுப்பாள. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல அண்டை கட்டாது. பாத்தியா, அமாவாசை புத்தியை காட்டுறான். இல்லையே, மாப்பிள்ள சரியா தானே சொல்ற? யாரு கடன் வாங்கினாலும் அவ தான் அடைக்கணுங்கிறார். நியாயம்தானே? சங்கீதா கல்யாணத்துக்கு நான் கடன் வாங்கினேன், நான் அடைக்கிறேன். ஆத்து பேர்ல மாப்பிள்ள கடன் வாங்கினாரு, அவர் அடைப்பார். ஆமா, சீக்கிரமா கடன் அடைச்சு வீட்டை மூட்டி கொடுங்கோ. அந்த வீட்டுல எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, பேங்க் பேலன்ஸையும் 6 பங்கு போட்டு எல்லாரும் எடுத்துங்கோ. அப்பா, ஒரு சின்ன திருத்தம். என்னது? 6 பங்கு இல்லப்பா, 7. அது என்ன 7வது பங்கு? நீங்க தானே இதுக்கு சொந்தக்காரா, உங்களுக்கு ஒரு பங்கு வேண்டாமா? அப்பா அம்மாக்கு ஒரு பங்குன்னு அத நீ அமைக்கிட்டு போலாம்னு பாக்குறியா? நிறுத்து துர்கா. அப்பா அம்மாக்கு ஏதாவது பங்குன்னு இருந்தா அது பொண்ணுங்களுக்கு தான் வந்து சேரும், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அப்பா, என் பங்குன்னு எதையும் யாரும் தர வேண்டாம். என் பங்கு நீங்களும் அம்மாவும் தான். அதை விட வசதியான பங்கு எனக்கு வேற எதுவும் இல்லப்பா. சங்கீதா என் தங்க, அவளோட கல்யாண கடனை அடைக்கிற பொறுப்பு எனது. ஆனந்த பவுன்ல இருக்கிற கடன்களையும் நானே ஏத்துக்கிறேன். எனக்கு வருமானம் எதுவும் வேண்டாம். ஒரு நிமிஷம், நீ உதறணும். 7ல ஒரு பங்கு உன்னோடது, ஏன் பங்கையும் நீயே எடுத்துக்கோ. கங்கா அவ பங்க கேட்க மாட்டா. நாங்க எல்லாம் நல்லவா பக்கம்தான். ஸ்ருதி, பெரியவாள் இங்க இருக்கும்போது நீ என்னடி இப்படி பேசுற? யார் பெரியவா?
எப்பப் பார்த்தாலும் வந்தா காமிச்சிண்டு தா மரியாதை கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்காளே. அவெல்லாம் பெரியவ கிடையாது. நான் பார்க்க வளர்ந்ததுகள்லாம் கூடத்துல நின்றுட்டு குதர்க்கம் பேசுறதுகள். அதுல தப்பில்ல திம்பி. அப்பா அம்மா மட்டும் போறோம், கூட பிறந்தவ வேண்டான்னு நினைக்கிறேன். உங்க பொண்டாட்டி மாதிரி குணம் நேக்கு இல்ல. லட்சுமி அக்காக்கு சில விஷயங்கள் இப்ப புரியல, ஆனா அவளுக்கு ஒரு நாள் நிச்சயம் தெரிய வரும். ஓஹோ, அருள் வாக்கா. அக்கா தங்கைகளை கண் ணுக்குள்ள வச்சு பாசம் காட்டின கணேஷ இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து மூணாவது மனுஷனை ஆக்கிட்டேன். வந்த மாப்பிள்ளைகளுக்கு வேணா மச்சின மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா கூட பொறுத்த நமக்கு அது எங்க போச்சு? ஸ்ருதி, நீ பேசாம இரு. என்னால தாங்க முடியல கணேஷ். நம்ம மத்தில இத்தனை ஓர வஞ்சனையா? இந்த அளவுக்கு பிரிவா? யாரடி குடும்பத்தை பிரிச்சா? எல்லார் முன்னாடி என்ன பேசுற நீ? நிறுத்துமா, நீதான் பிரிச்சுட்ட. நீ அப்பாவும் நூறு வருஷம் இருக்கிறது சாஸ்வதமா? சொல்லு. ஸ்ருதி இரு கணேஷ். அப்பா அம்மா காலம் முடிச்சிருத்தா பொறந்த விடுன்னு சொல்லிக்க. எங்களுக்கெல்லாம் ஒரு நாதி வேண்டாம். இன்னைக்கு தூத்திட்டு நாளைக்கு தாத்து வாசப்படியே எப்படி மிதிக்க முடியும்? என்னடி ஜாட பேசுற? நான் எங்க அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க வெளி மனுஷா, இதுல தலையிட வேண்டாம். ஸ்ருதி, நீ என்ன பேசுற? போறோம் லட்சுமி அக்கா. இந்த ஆத்துல அத்தன் பேர் புராணம் கேட்டு கேட்டு தாங்க முடியல. எங்க அண்ணா இல்லாத ஆனந்த பவன்ல எனக்கும் பங்கு வேண்டாம். ஸ்ருதி, வேண்டாமா? எதுக்கு சச்சரவு? உங்க அண்ணாவுக்கும் எனக்கும் எந்த மன வருத்தமும் இல்ல. தேவை இல்லாம எதுக்கு கிட்ட போயிருவாங்க? வா வாமா. டேய் நரசிம்மா, இந்த நிமிஷத்துல இருந்து நோக்கு கேடுகாலம் ஆரம்பம் ஆயிடுச்சுடா. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வவ்வால் ஜோசியத்துல நேக்கு நம்பிக்கை இல்ல, உத்தரம் காலியா இருக்கு, போய் தொங்கும். மூர்த்தி எடுத்துக்கிட்டு என்ன விட்டு வச்சிருக்கார் அந்த ஆண்டவன்? நான் வாழ யார் எழுதா சொல்லு? அப்பா, உங்க புள்ள இல்லாம உங்களுக்கு இந்த ஆத்துல இருக்க பிடிக்கலையாப்பா? இல்லம்மா, ஏம் அப்படி எல்லாம் பேசுற? பின் என்னப்பா, இந்த மாதிரி நீங்க சரியா சாப்பிடாம இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா அப்புறம் நானும் குழந்தையும் அனாதி ஆயிடுவோம்ப்பா. இல்லம்மா, நான் மூர்த்தி ஞாபகத்தில் அப்படி பேசிட்டேன். என்னை விட மூர்த்தியோட இழப்பு உன்னைத்தான் ரொம்ப பாதிச்சிருக்குங்கிறத மறந்துட்டேம்மா. அது மட்டும் இல்லம்மா, உன் முகத்தை பார்க்கறதுக்கு என் நெஞ்சத்துல வலி இல்லம்மா. இப்படிப்பட்ட நல்ல குழந்தையோட வாழ்க்கைய ஆண்டவன் பறிச்சிட்டான், அதுல அவனுக்கு அப்படி இல்லாம சந்தோஷம். அப்பா அழாதீங்கப்பா, நீங்க அழுதால உங்க புள்ள திரும்ப வரப்போறது இல்ல. வா கணேஷ், வாங்க மணி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கே கங்கா. வாங்க. வாப்பா கணேஷ், வாம்மா, வா. நமஸ்காரம் மாமா. கணேஷா, நீங்களாம் இப்படி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தாதான் கங்காவுக்கு ஆறுதலாவும் இருக்கும், மனசுக்கு தெம்பாவும் இருக்கும். மாமா,
நாங்கள் கங்காவை மட்டும் பார்க்க வரல, மூர்த்தி அத்தையும் பேர் போயிட்டாரு. இனிமேல் என்னையும் உங்கள் பிள்ளையாவே நினச்சிக்கோங்க. என்ன கணேஷ் இது, எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திண்ட? அழட்டும், அப்போ தான் அவர் மனசில் இருக்கிற பாரம் குறையும். கணேஷா, இப்பெல்லாம் அன்பை தாங்க கூட எனக்கு தெம்பு இல்லாமல் போயிடுதேப்பா. கங்கா, என்னையில் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ரெண்டு மூணு சபாக்காரா கூப்பிட்டுருக்கா, ஆனால் நேற்று தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. என்னம்மா தயக்கம்? இல்லை, அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, குழந்தை வேற இருக்கு. நான் டான்ஸு ப்ரோக்ராம்னு போயிட்டா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். இல்லைம்மா, ஆத்திய குழந்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. நிச்சயமாக உனக்கு வடிகாலா தான், மூர்த்தியோட பணம் வந்தாச்சு, என்னோட சேவிங்ஸ் இருக்கு. கங்கா சம்பாதிச்சு தான் ஆகணுங்கிறது இல்லை, ஆனால் நீ ஆடத் தொடங்கும் போது மனசு அதில் லைக்கும், மற்றதெல்லாம் மறக்கும். மறக்கணும், சின்ன வயசு வானால கடந்து ஆகணுமே கணேஷ். ஆமாம்மாமா. கணேஷ், ஸ்ருதி ஆத்துக்கு வந்திருந்தா, ஆனந்த பவனோட விஷயமெல்லாம் சொன்னா. ஓ, உன்கிட்ட சொல்லிட்டாளா? ஆமா கணேஷ். என்னது அராஜகமா இருக்கு, ஒரு மனுஷனுக்கு சிம்மாசனத்தை கொடுத்து வச்சோம், அவர் தீட்டின மரத்திலே கூர் பார்த்துட்டார். விடு கங்கா, எல்லாரும் பாத்தியதப்பட்டவாதான், யார் நடத்தினா என்ன, நல்லபடியா நடந்தா சரி. மன்னி, பெரிய குடும்பத்துல வாழ வந்தவா நீங்க. சங்கீதாவுக்கு ஆம்டியானோட அன்பு கிடைக்கல, துர்காவுக்கு வாழ்க்கையே சரியில்லை, நான் அவரை இழந்துட்டு நிக்கிறேன். எதனால மணி இதெல்லாம்? வாழ வந்தவாளோட மனசை நோகடிச்சா அந்த வீட்டு பொண்கள் விளங்க மாட்டா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவா, இவருக்கு கூட பிறந்தவா, நீங்க கண்ணீர் விட்டா நாங்க சந்தோஷமா இருக்க மாட்டோம். நீக்கு எந்த குறையும் இல்ல, நல்ல புருஷன், அருமையான புகுந்த வீடு, உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. குடும்பம்னா எல்லாம் தான் இருக்கும். புருஷன் போனதுக்கு அப்புறம் புகுந்து விட்டு பந்தமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் மத்தியில இந்த வயசான மாமனார் கவுண்டி வாழ்ந்துட்டு இருக்காளே, இவ்வளவு மாதிரி பொண்ணு உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாதுப்பா. மாமா, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. கங்கா, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா, சவாலும் சீண்டலும் தானே நம்பிக்கைக்கு வேறு, தப்பில்ல, நாளையும் தெரிஞ்சுக்கலாம். அம்மா லட்சுமி அக்கா பேச்சு கேட்டுன்னு கூத்தாடின் இருக்கா, எல்லாம் சரியா போயிடும் கணேஷ், ஒரு நாள் நிச்சயமா புரிஞ்சுப்பா. அப்புறம் இவெல்லாம் வந்திருக்கா, நான் போய் டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். அப்ப நான் பண்றேப்பா. நான் சொல்றது கேளு, நீ மணி கூட உட்காந்து பேசின்ற எம்மா. உனக்கு வெங்காய பூச்சி பிடிக்குமா? மாமா சமையல் பத்தி உனக்கு தெரியாதுல்ல, பிரமாதமா சமைப்பாரு, அவரோட சமையல நான் ரசிச்சு சாப்பிட்டவன்.